புதுக்கோட்டை என்று சொன்னாலே தொண்டைமான் புதுக்கோட்டையா என்று ஒரு கேள்வி கேட்பார்கள். அந்த தொண்டைமான் புதுக்கோட்டை என்கின்ற அந்த வார்த்தையை கேட்கிற போதே நம்முடைய உடம்பில் ஒரு கம்பீரம் தோன்றும். அத்தகைய பெருமை மிகுந்த மன்னர், மன்னருடைய பெருமைகளை சொல்வதாக இருந்தால் உண்மையிலேயே இந்த 3 நாட்கள் நடத்துகின்ற விழா போதாது, இன்னும் பல்லாண்டு காலம் இது நிகழ்த்தி கொண்டிருக்க வேண்டும். அதோடு மட்டுமில்லை, எப்படி அவர்கள் அள்ளி கொடுத்தார்கள் என்பதை பார்க்கிற போது தன்னுடைய அரண்மனையை அவர்கள் வழங்கிய பெருந்தன்மை யாருக்கு வரும்? ஏனென்றால் அரசாங்கம் கேட்டால் கொடுத்து விடுவது வேறு விஷயம், மகிழ்வோடு தர வேண்டும். தானம் என்றால் என்ன என்று வள்ளுவருடைய குரலுக்கு உரையெழுதுகிற போது பரிமேலழகர் ஒரு வார்த்தை சொல்கிறார். அதாவது, தானம் தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காதனின். இது திருக்குறள், வான் சிறப்பு அதிகாரம். ஏன்னா அடிக்கடி நான் பேசுகிறப்ப இது திருக்குறள்னு சொல்லலன்னா நடுவில் ஒரு வார்த்தை சொன்னீங்களா அது என்னன்னு கேட்கப்படாது. அதுக்கு தான் திருக்குறள் வான் சிறப்பு அதிகாரம். இந்த உலகத்தில் ஆகாயத்திலிருந்து மழை பெய்யாவிட்டால் தானம் தவம் இரண்டும் தங்காதாம். தவம்னா ஒழுக்கம், ஒழுக்கம் வேணும்னா மழை தண்ணி வேணும். தானம்னா என்ன அப்படின்னா, அதை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். தானம்ங்கிற சொல்லுக்கு பரிமேலழகர் என்ன எழுதுகிறார்னா, உழைப்பின் மிகுதியால் வந்த பொருளை தக்கார்க்கு உவகை மேல் ஈட்டால் கொடுத்தல் அப்படிங்கிறார். சத்தியமாக ஒரு வார்த்தையும் புரிஞ்சிருக்காது, ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் சொல்கிறேன். உழைப்பின் மிகுதியால் வந்த பொருள்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் வாத்தியார் வேலை பார்க்குறேன், இது எனக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது, அதுக்கு மேலே இப்படி மன்னர் குடும்பத்தில் வந்து பேசுகிறப்ப நீங்கள் எனக்கு சன்மானம் கொடுப்பீங்க, இது உழைப்பின் மிகுதியால் எனக்கு கிடைக்கிற பொருள். இதை நான் யாருக்கு கொடுக்கணும் தெரியுமா? தக்காருக்கு கொடுக்கணுமா? நான் கொடை தருகிற போது தகுதியானவர்களை பார்த்து கொடுக்கணுமா? அது மட்டும் இல்லை, மகிழ்வோடு கொடுக்கணுமா? சில பேர் கொடுக்குறப்பே சொல்லி கொடுப்பேன், இனிமேல் நீ வரக்கூடாது ஓகே அப்படி சொல்லி கொடுப்பாங்க. இன்னும் சில பேர், என் நம்பர் உனக்கு யார் கொடுத்தா சொல்லு, ஒன்று சொல்லு, இதுதான் கடைசி ஓகே அப்படி சொல்லக்கூடாது. பாருங்க, உழைப்பின் மிகுதியால் வந்த பொருளை தக்காருக்கு உவகை மேலிட்டால் தருவது தானம். அப்படி அரசாங்கமே கேட்கின்ற போது தன்னுடைய அரசாங்கத்தையே தந்த ஒரு பெருமை நம்முடைய மன்னர்களுக்கு உண்டு என்றால் அவருடைய திருவடிகளை நாம் இன்றைக்கும் சிந்தித்து கொண்டே இருப்போம். நம்ம நாட்டில் தாங்க ஒரு பெருமை என்ன தெரியுங்களா, திருவுடை மன்னரை காணின் திருமாலை காணுகின்ற பெருமை ஏற்படுமா? இன்னும் சொல்லப்போனால் ராஜ தரிசனம்னே ஒன்று உண்டுங்க. அவங்க வர்றாங்க அப்படின்னா அவங்கள பார்க்குறதுக்காக நிற்பாங்களாம் அந்த ஒளிபெருங்கிய முகம். அதே போல் வாரி கொடுத்த அந்த கைகள் எப்படி கொடுப்பது? நம்ம கண்ணாசன்னா அருமையாக சொல்வார், மழை கொடுக்கும் கொடையும் ஒரு 2 மாதம், பசு வழங்கும் கொடையும் ஒரு 3 மாதம், வயல் கொடுக்கும் கொடையும் ஒரு 4 மாதம், பார்த்திபடாம் கர்ணனுக்கோ 4 மாதம். என்ன கொடுப்பான் எவை கொடுப்பான் என்று இவர்கள் என்ன முன்னே, பொண்ணும் கொடுப்பான் பொருளும் கொடுப்பான், போதாது போதாது என்றாலும் இன்னும் கொடுப்பான், இவையும் குறை வந்தால் எங்கள் கர்ணன். இந்த கர்ணனுடைய பாட்டு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அத்தகைய பெருமையோடு தான் நம்முடைய மன்னர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு உதாரணம் புதுக்கோட்டை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஒன்றும் துன்புறுத்த மாட்டோம், நீங்கள் நான் கேரண்டி தர்றேன். என்னை நீங்கள் பார்த்துருப்பீங்க, தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க, சினிமாவில் எப்படி பார்த்துருக்கோம், சிங்கத்தை காட்டில் பார்த்துருப்பீங்க, சர்க்கஸில் நேரில் வந்திருக்கோம் இப்போ. அதனால் நீங்கள் தைரியமாக வந்து உட்காந்து பார்க்கலாம். ஏன் நிற்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது, நல்லா பேசினாங்கன்னா கேட்போம், இல்லைன்னா பார்ப்போம் அப்படின்ட்டு போயிடலாம். உட்காந்து கேளுங்க, இங்கே சாப்பிட்ட சோறு இங்கே போனால் 3 மணி நேரம், இங்கே கேட்குற செய்தி நம்முடைய மனசுக்குள்ளேயோ நம்முடைய மூளைக்குள்ளேயோ போனால் நம்முடைய மரண பரியந்தம் அது மறக்கப்படாதுங்க. அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், செல்வத்துள் செல்வம் செவி செல்வம்னாரு. நான் ஒரு கூட்டத்தில் செல்வத்துள் செல்வம்னே, ஒரு அம்மா எந்திரிச்சு திருமதி செல்வம் அப்படின்ச்சு, சரி பரவாயில்ல அப்படி அந்த சீரியல் ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். செல்வத்துள் செல்வம் செவி செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அது எல்லாத்துக்கு ஏன்னா மற்ற செல்வத்தை காட்டில் இந்த செல்வத்துக்கு பெருமை இருக்குங்க. இப்போ இவங்க சொர்ணமாலி அவர்கள் நடனம் ஆடுற போது நிறைவாக ஆடிய அந்த நிகழ்ச்சி வந்து புதுக்கோட்டை சமஸ்தானத்துக்கு உரியது நாங்கள். அப்போ பக்கத்தில் இருந்த அம்மா, அவங்களுக்கு வயது கூட இருக்கும், 70 வயது கூட இருக்கலாம், ஆனால் அவர்கள் இவர்கள் மேடையில் ஆடினார்கள், அவர்கள் உட்கார்ந்து கொண்டே ஆடினார்கள்ங்க. ஏன்னா அவங்க தான் முத முதல்ல அதை ஆடி காமிச்சதான், இது சமஸ்தானத்துக்குரிய கீர்த்தனையாது. அதை அவங்க ஆடிட்டு சல்யூட் அடித்தாங்க பாருங்க, அதாவது வணக்கம் சொல்லுவோம் நமஸ்காரம் சொல்லுவோம், ஆங்கிலேயர்கள் இருந்தால் நாங்கள் சல்யூட் அடிப்போம் அப்படிங்கிற விஷயத்தை அழகாக சொல்லி பரதம்னு பாரதி சொன்னாங்க, சதுர் அப்படின்னாங்க ஒரு வார்த்தை.
ஏன்னா சதுர் கச்சேரின்னு அந்த காலத்தில் சொல்கிறது வழக்கம். அதனால் நீங்கள் நாட்டியம் பார்த்தீங்க, இப்போ இயலுக்கு வந்திருக்கோம். இயல் இசை நாடகம்னு சொல்லுவோம். இயல் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், ஏன்னா ஆளு சுமாராக தான் இருக்கும். என்னைய வச்சு சொன்ன நீங்கள் ஒன்று கவலைப்படாங்க. இல்லை இல்லை, டான்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது ஒன்றும் இல்லை, எங்களுக்கு வார்த்தையில் நடனம் ஆட தெரியும், வேற ஒன்றும் இல்லை. சொல்ல வச்சுக்கிட்டு பிரமாதமாக பண்ணுவோம், அதுதான் சிறப்பு. மன்னர்களுடைய சிறப்பு என்ன தெரியுங்களா, புலவர்களுடைய வறுமையை அறிஞ்சு மட்டும் இல்லைங்க, அவங்களுடைய செழுமையை அறிஞ்சுன்னு சொல்லுவாங்க. என்ன செழுமை தெரியுமா சொல்லுவாங்க, இப்படி மன்னர் ஒருத்தர் உட்கார்ந்துருக்காரு. அப்போ வேம்பத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது, மதுரைக்கும் மானாமதுரைக்கும் நடுவில். அந்த மானாமதுரையிலேருந்து வந்த வேம்பத்தூர்னு பிச்சுவையர்னு ஒருத்தர், அவர் வந்தார். இடம் இல்லையா சபையில் உட்கார்றதுக்கு. மன்னர் உடனே சிரிப்போடு சொன்னாராம், வேம்புக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்ட்டுருக்காரு. ரெண்டு அர்த்தம், வேம்பத்தூர் ஆகிய உனக்கும் இடமில்லை, வேம்புன்னு இன்னொன்று என்ன, கசப்பு, கசப்புக்கு இங்கே இடமில்லை. இது வந்து மகிழ்ச்சியான சபை, வேம்புக்கு இங்கே இடமில்லைன்ட்டாரான். நம்மளாக இருந்தால் போயிருப்போம். தமிழ் படித்த புலவன் பாருங்கள், வேகமும் ஓடியாந்து ஒரு சேர மன்னர் பக்கத்தில் போட்டுக்கிட்டு, வேம்பு அரசோடு இருக்கும் அப்படின்னாரான். நான் வேப்ப மரம், ரைட்டு, நீங்கள் அரச மரம் இல்லையா, வேம்பு அரசும் சேர்ந்துருக்கட்டும், யாரும் வரல இல்லை சாரி. ஏன்னா திடீர்னு பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அடிக்கடி பல பேர் வந்து இந்த ஏதாவது சீட்டு கொடுத்துட்டுப்பாங்க, வேகமாக முடித்து விடும்படி விரைவாக கேட்டுக்கொண்டு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஏன்னா நான் ஒரு அரசு ஊழியர் கூட்டத்துக்கு பேச போயிருந்தேன். நானே முக்கால் மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன், திடீர்னு ஒருத்தர் வந்து சீட்டு கொடுத்தாரு. நம்ம தான் முடிக்க போகிறோமே, எது கொடுக்குறான்னு வாங்கி பார்த்தா மந்திரி வருவரை பேசவும் போட்டுருந்துச்சு. நான் நடிக்க போனேன், வரல. என்ன பண்ணுறது, நான் பாட்டுக்கு பேசியிருக்க முடியுமாலாம் நல்லா உட்காந்து கேட்கலாம். இன்றைக்கு தலைப்பு ரொம்ப அருமையான தலைப்புங்க. என்ன அப்படின்னு கேட்டால், பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு, தமிழ் மன்னர்களின் நிலைத்த புகழுக்கு காரணம் வீரமும் விவேகமுமா, வீரமும் விவேகமுமா, அல்லது தமிழும் கொடையுமா. வீரம் விவேகம் ஒரு அணி, தமிழும் கொடையும் ஒரு அணி, இதான் இன்னைக்கு பேச போகிறது. தலைப்பு எதுக்கு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, அடிக்கடி சொல்லிக்கிறோம், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இந்தியா ரேடியோவின் மாநில செய்திகள், அப்படி சொன்னால் தான் நமக்கு தெரிஞ்சுக்கிற முடியும். அதுக்காக, அதனால் மன்னர்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுனா சாதாரணம் கிடையாது, மன்னர்களால் தான் நம்ம வந்து பெருமை பெற்றோம். ஒரு நாடு சிறப்பாக இருக்கணும்னா மன்னர்களுடைய தன்மை இருக்கணும.